சாந்தி. சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக மாற்றும் கலையில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம், நான் தெரியாமல் ஒரு தவறை இழைக்கின்றேன், அதை மற்றவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள், அத்துடன் அதனை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டி என்னை குற்றவாளியாக்குகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னை அறியாமல் பாரமாகின்றேன். ஏனென்று கேட்டால், நான் தெரியாமத்தான் இந்த தவறை இழைத்தேன், ஏனிவர்கள் இதை மன்னிக்க மாட்டேன் என்று கூறுகிறார்கள் என்று நான் கேள்வியினுள் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். இதில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று கேட்டால், என்னுடைய பகுத்தறிவின் ஆற்றல் செயலிழக்கின்ற போதுதான் இந்த தெரியாமல் செய்கின்ற செயல்பாடுகள் இடம்பெறுகின்றது. பகுத்தறிவின் ஆற்றல் என்கின்ற போது, அதிகமாக நான் சிந்திக்கின்ற போது என்னால் பகுத்தறிய முடியாமல் போகும். அதிகமாக சிந்திப்பதற்கு காரணம் வீணான எதிர்மறையான எண்ணங்களின் ஆதிக்கம். வீணான எதிர்மறையான எண்ணங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கின்ற போது நல்ல சிந்தனைகளுக்கான வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் திடீரென்றா போல் என்னால் முடிவெடுக்க முடியாமல் இந்த தெரியாமல் நிகழ்கின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. இதனால்தான் அவ்வாறான தவறுகள் அடிக்கடி வருகிறது. இவ்வாறான தவறுகளை நான் புரிந்து கொண்டு தடுக்க வேண்டுமாக இருந்தால், என்னுடைய மனதை எண்ணங்களின், அதாவது நல்ல எண்ணங்களின் ஆதிக்கத்தினால் நிரப்ப வேண்டும். நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கின்ற போது என்னுடைய பகுத்தறிவின் ஆற்றல் துல்லியமாகும். அதை விட்டு நாங்கள் வீணான எதிர்மறையான எண்ணங்களின் ஆதிக்கத்தினுள் சென்றால் இந்த பகுத்தறிவு செயலிழக்கும். இந்த பகுத்தறிவில் எவ்வளவுக்கு நான் கவனம் செலுத்துகின்றேனோ அந்த அளவுக்கு என்னால் தெரியாமல் செய்கின்ற தவறுகளை தவிர்க்க முடியும். இதுதான் சிறந்த வழியே ஒழிய, மற்றவர்கள் குற்றம் சுமத்துகின்ற போது அதையிட்டு நான் வருந்துவதனால் எந்த நன்மையும் இல்லை. அவர்கள் குற்றத்தை கண்டால் அவ்வாறு தான் செய்வார்கள். இந்த விடயத்தில் நான் தான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.